Welcome to SRN video. January 2024 Parichay exam model question paper other than Chennai city students. Trichy Sabha students க்கு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Booklet typeல தான் உங்களுக்கு answer sheet இருக்கும். இப்ப மேல வந்து roll number உங்களோட exam roll number hall ticketல இருக்கும். அத பார்த்து எழுதிடுங்க. அப்புறம் candidates name. Exam எழுதுற student உங்களோட நேமை ஹிந்தில எழுதணும் அவசியம் இல்லை. இங்கிலீஷ்லயே இங்க எழுதிரலாம். அப்புறம் name of the place நீங்க மதுரையா, திருச்சியா, கோயம்புத்தூரா எந்த ஊருங்கறத அந்த இடத்துல எழுதிடுங்க. அப்புறம் entry number hall ticketல இருக்கும் அத பார்த்து கரெக்ட்டா எழுதிடுங்க. அப்புறம் candidate signature exam எழுதுற student உங்களோட signature போட தெரியலனா உங்களோட நேம் அந்த காலத்துல எழுதிடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லயே உங்களுக்கு அதுதான் கொடுத்திருக்காங்க. exam எழுதுற students உங்களோட நேம் நீங்க எந்த ஊரு அப்புறம் உங்களோட roll number hall ticket number என்ன entry number என்ன இது எல்லாத்தையுமே hall ticket பார்த்து கரெக்ட்டா எழுதிரணும். நீங்க வந்து ஆன்சரை வந்து blue refill இல்லனா black refill ல எழுதலாம்ட்டு मोस्टली blue pen யூஸ் பண்ணுங்க. blue pen blue refill இல்லனா blue gel pen அத யூஸ் பண்ணுங்க. பென்சில்ல வச்சு எழுத கூடாது, பென்ல தான் எழுதணும். அப்புறம் sketch pen எதுமே யூஸ் பண்ண கூடாது. அப்புறம் கீழ அந்த பாக்ஸ் வந்து நீங்க எதுமே டச் பண்ண கூடாது. இது கரெக்ஷன் பண்றவங்க தான் அந்த பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன ஏதுன்னு மார்க் போடுவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கணும். சோ ஹேண்ட் ரைட்டிங்க்கு 5 மார்க். இங்க உங்களுக்கு மீதி 95 மார்க்குக்கு தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. 5 மார்க் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நீட்னஸ் பிரசன்டேஷன் இங்க் கொட்டாம அடித்தல் திருத்தலாம அழகா நீட்டா எழுதணும். சோ அதுக்கு 5 மார்க். ஜூலை 2 சண்டே அன்னைக்கு பரீட்சை எக்ஸாம் இருக்கு. மெட்ராஸ் சபா and திருச்சி சபா ரெண்டு பேருக்குமே ஜூலை 2 சண்டே தான் எக்ஸாம். 2 hours டைமிங் மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி 12 o'clock முடிஞ்சிரும். फर्स्ट फॉर्म लेटर சொற்களை பூர்த்தி செய்யவும் कंप्लीट द वर्ड्स உங்களுக்கு வந்து 5 கொடுத்திருக்காங்க. சாய்ஸ் கிடையாது. 5 ம் அட்டெண்ட் பண்ணனும். ஒவ்வொண்ணுக்கு 1 மார்க். சோ ஃபர்ஸ்ட் வந்து ரே இருக்கு. அப்ப ரயில் ट्रेन का एम அப்ப कलम पेन थर्ड पे இருக்கு. அப்ப पेड़ ट्री कौ அப்ப लास्ट என்ன முடியும் என் முடியும். அப்ப कोन यार जा वर இருக்கு. அப்ப जानवर जानवरனா एनिमल. Second Roman letter படத்தை பார்த்து பெயர் எழுதவும். See the picture and write its name. 10 கொடுத்திருக்காங்க. சாய்ஸ் கிடையாது. 10 அட்டெண்ட் பண்ணனும். First picture என்னது cow அப்ப गाय. Second வந்து peacock मोर tab null nose நாக் leg pair camel ऊंट eye आंख grapes अंगूर मंकी बंदर chair कुर्सी அந்த லைனுக்கு கீழ அழகா நீங்க எழுதணும். Third Roman letter படத்தை பார்த்து கேள்விக்கு பதில் எழுதவும். See the picture and answer the question. 5 கொடுத்திருக்காங்க. சாய்ஸ் கிடையாது. ஒவ்வொண்ணுக்கு 2 மார்க். டோட்டலா 10 மார்க்ஸ். First image வந்து table. Mage kaha hai? Where is the table? Mage zameen par hai. The table is on the floor. ஜமீன்னா தரை மேல இருக்கு. Ek kya hai? What is this? एक भारत का मानचित्र है. This is the map of India. मानचित्र ना मैप. गाय हमें क्या देती है? What is cow give us? पशु ना तरद. गाय हमें दूध देती है. पशु ना नमक पाल तरद. Cow gives us milk. तुम कैसे गाँव जाओगे? How will you go to the village? नी अभी ग्रामतक पोवा. मेन बस से गाँव जाऊंगा. I will go to the village by bus. ना बस मूलमा ग्रामத்துக்கு போவேன். वहाँ कितने पेड़ हैं? How many trees are there? वहाँ 4 पेड़ हैं. There are 4 trees. Fourth Roman letter எதிர்ச்சொல் எழுதுக. Right opposite word. 5 இருக்கு. 5 அட்டெண்ட் பண்ணனும். बड़ा छोटा big small लंबा चौड़ा अपना लॉन्ग ब्रॉड. गाँव शहर विलेज सिटी. गरम ठंडा हॉट कोल्ड. हाँ नहीं यस नो. फिफ्थ रोमन लेटर எழுத்துக்களில் எழுதவும். राइट इन वर्ड्स नंबर्स கொடுத்திருக்காங்க. அதோட நேம் எழுதணும். 10 10 15 बंद्रक 8 8 12 பாரக் நயன் நவ். சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுதுக. ரைட் த மீனிங் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ். 10 கொடுத்திருக்காங்க. 10மே அட்டெண்ட் பண்ணணும். மேஜ்னா டேபிள். காய் கவ். காவ் வில்லேஜ். அத்தியாபக் டீச்சர். துகான் ஷாப். நவுகர் சர்வன்ட். ஹாதி எலிஃபன்ட். தோத்தா பேரட். தலாப் பாண்ட். பசந்த் லைக். Seventh Roman letter. சரியான சொல்லை கொண்டு வாக்கியத்தை பூர்த்தி செய். Filling the blanks with the correct words. 5 marks-க்கு 5 அட்டன் பண்ணணும். மைதான் டேஸ் ஏக் ஆயே பர் மேன். பர்னா ஆன், மேன்னா இன். அப்போ மைதானத்தில் பசு இருந்துச்சு. There is a cow in the ground. அப்போ மைதான் மேன் ஏக் காயே. தோத்தே கி சோஞ்ச் லால் கே. பேரட்டோட மூக்கு எப்படி இருக்கும்? சிவப்பாக இருக்கும். Parrot's beak is red. அப்போ தோத்தேக்கி தான் வரும். அப்புறம் மேரா நாம் லலிதா ஹே. மை நேம் இஸ் லலிதா. மேரா நாம் தான் வரும். ஆப் கரம் தூத் பீஜியே. யூ ட்ரிங்க் ஹாட் மில்க். நீ சூடான பாலார்ந்தினாய். நதி சமுத்திரக்கி ஆர் பஹதி ஹே. நதி எங்கே போகுது? கடலை நோக்கி பாயுது. 8th Roman letter. ஏதாவது ஒரு பாடலை மனப்பாடமாக எழுதுக. ரைட் எனி ஒன் மெமரி போயம். இது வந்து 5 marks-க்கு 2 கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்ச ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதுனா போதும், அதுக்கு 5 marks. துப் துப் கத்தி துவாங் உடாத்தி ரயில் கஹாசே ஆத்தி ஹே. இது நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இந்த மெமரி போயம் எழுதுங்க. இல்லைனா மா பாந்தி தேதோ மேன் மனுங்கா ராம் ராம்னே கி देवों की रक्षा मैं करूंगा देश की रक्षा. 9th Roman letter பொருத்தி எழுதவும். மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ உங்களுக்கு 5 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து கரெக்டாக அதில் எடுத்து எழுதணும். பாரத் பகுத் விஷால் தேஸ்கே. பறந்து விரிந்த நாடு. நதி சமுத்திரக்கி ஓர் பகதிஹே. நதி வந்து கடலை நோக்கி பாய்கிறது. ராம் பரத் சே படாஹே. ராமர் வந்து பரதனை விட பெரியவர். பில்லி தூத் பி ரஹி ஹே. பூனை பால் குடிக்கிறது. ய கிஸ்கி கிதாப் ஹே. இது யாருடைய புத்தகம்? 10th Roman letter. கோடித்த இடங்களை நிரப்புக. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். 5 கொடுத்துருக்காங்க. 5மே அட்டன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வக் டேஸ் ஹே. இப்போ இதை நல்லா நோட் பண்ணுங்கள். புக்லேயே வக் டேஸ் ஹே 2 இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொஸ்டின் மார்க்கோடு வந்திருக்கு. அப்போ வக் யா ஹே, இதுதான் ஆன்சராக வரும். What is that? அது என்ன? வக் யா ஹே. இதே கொஸ்டின் மார்க் இல்லாமல் வந்துச்சுன்னா வக் கலம் ஹே. அதனால் நல்லா நோட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக எழுதுங்க. செகண்ட் தும் ஹாதோன் சே அச்சே காம் கரோ. டூ குட் ஒர்க் வித் யுவர் ஹேண்ட்ஸ். பாரத் மேரா தேஷ் ஹே. இந்தியா இஸ் மை கன். மந்திரோன் கி மூர்த்தியாம் பகுத் சுந்தர் ஹேண்ட். கோயில்களில் இருக்கிற சிலைகள் எல்லாமே மிகவும் அழகாக இருக்கிறது. त्योहार 2 प्रकार के होते हैं. त्योहार ना फेस्टिवल. देयर आर 2 टाइप्स ऑफ फेस्टिवल. 11th Roman letter. விடையளிக்கவும். Write the answer. 5 கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்றுக்கு 2 mark. டோட்டலாக 10 marks. தோத்தே கா சரீர் கைசாகே. கிளியினுடைய உடல் எப்படி இருக்கும்? தோத்தே கா சரீர் ஹரா ஹோத். கிளியினுடைய உடல் பச்சை நிறத்தில் இருக்கும். The body of a parrot is green. क्या राजू एक डॉक्टर है? इस राजू या डॉक्टर? राजू डॉक्टरान केक्रांग. नहीं, राजू एक अध्यापक है. नो, राजू इज अ टीचर. एक हाथ में कितनी उंगलियां हैं? हाउ मेनी फिंगर्स आर देयर इन वन हैंड? और कई एतना विरलगल रुको. एक हाथ में 5 उंगलियां हैं. देयर आर 5 फिंगर्स इन वन हैंड. महाबलीपुरम की मूर्तिकला कैसी है? महाबलीपुरத்தினுடைய சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. महाबलीपुरम की मूर्तिकला अद्भुत और अनोखी है. महाबलीपुरத்தினுடைய சிற்பங்கள் எல்லாமே அற்புதமாகவும் தனித்துவம் மிக்கதாகவும் இருக்கும். The sculpture of Mahabalipuram is wonderful and unique. भारत का गणतंत्र दिवस कब मनाते हैं? இந்தியாவில் வந்து குடியரசு தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுது? பாரத் கா கணதந்திர திவஸ் ஹர் சால் ஜனவரி 26 மனாத்தே ஹேன். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 அன்னைக்கு இந்தியாவில் குடியரசு தினம் கொண்டாடப்படுது. ரிப்பப்ளிக் டே ஆஃப் இந்தியா இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் ஜனவரி 26. 12th Roman letter. தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும். டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ். உங்களுக்கு 5 கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்றுக்கு 2 mark. டோட்டலாக 10 marks. फर्स्ट वन मैं कल दोस्तों के साथ खेलूँगा. टुमारो आई शैल प्ले विथ माई फ्रेंड्स. एक गांधी जयंती का जुलूस है. दिस इज गांधी जयंती प्रोसेशन. जुलूसना ஊர்வலம். गांधी जयंती ஊர்வலம். राम भरत से बड़ा है, राम इज एल्डर देन भरत। तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं? वेयर डज योर फादर वर्क? मैं आज गाँव जाऊँगा, टुडे आई शैल गो टू माई विलेज। 13th रोम लेटर हिंदी मोड़पेयर्क्कवुम ट्रांसलेट इनटू हिंदी। फर्स्ट वन इदु किली, दिस इज अ पैरट, या तोता है। सेकंड उन्नुடைய பேர் என்ன? व्हाट इज योर नेम? तुम्हारा नाम क्या है? நீங்கள் சூடான பால் குடியுங்கள், प्लीज यू ड्रिंक हॉट मिल्क। आप गरम दूध पीजिए। நான் பாட கற்றுக்கொள்கிறேன், आई लर्न सिंगिंग। मैं गाना सीखती हूँ, எனக்கு பால் பிடிக்கும், I like milk, मुझे दूध पसंद है।